அனைவருக்கும் வணக்கம். என் பள்ளியின் பெயர் அவ்வை கல்வி நிலையம். நான் இப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். இப்பள்ளி பொன்விழா கண்ட பள்ளி. இப்பள்ளி ஆரம்பித்த 65 ஆண்டுகளாக நல்முறையில் நடந்து வருகிறது. இப்பள்ளியின் தாளாளர் திரு டி எம் காளியண்ணன் கவுண்டர் அவர்கள், ஐயா பற்றி இவர் ஐயா எங்கள் ஐயான்னு தான் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம். எங்கள் ஐயா வந்து எம்எல்ஏ, எம்பி, எம்எல்ஏன்னு பல உயர் பதவிகளை வகித்தவர். இருந்தாலும் மனிதாபிமானம், மனிதநேயம் இறக்கம் கொண்டவர். சிஹெச்சுக்காக இருக்கிற அனைத்து கோயில்களுக்கும் அவர் தான் நிர்வாக பொறுப்பாளராக. 1000 பள்ளிகளை திறந்து வச்சவர். பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்குறவர். அந்த பெண்கள் கொடுக்குற ரெஸ்பெக்ட்னாலேயே தான் ஆரம்பித்த இந்த பள்ளிக்கு அவ்வை கல்வி நிலையம்னு பேர் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யார் எந்த உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வாரி வளர்ந்தவர். இவரால் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க. நிறைய குடும்பங்கள் நல்லபடியாக வாழுது. இப்போ இவ்வளவு சிறப்புமிக்க வாய்ந்த இப்பள்ளியில் நாங்கள் வேலை செய்கிற தலைமை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், கைத்தொழில் ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் படிபுரியவர்கள் எல்லாருமே பெருமைக்குரியவர்களாக இருக்கிறோம். இப்பள்ளி ஆண் பெண் இருவரும் படிக்கும் பள்ளி. 200 பள்ளி ஆரம்பித்த காலத்தில் வந்து 900 அதிகமான மாணவ மாணவிகள் படித்தாங்க. ஆங்கில கல்வியின் மோகம் காரணமாக படிப்படியாக குறைஞ்சி இப்போ 211 குழந்தைகள் படிக்கிறாங்க. இதுலேயுமே திருச்செங்கோடு ஒன்றியத்தில் ஆசிரியர் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளியில் எங்களது வந்து அதிக மாணவர் எண்ணிக்கை கொண்ட எங்கள் பள்ளி. விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம். மராத்தானில் போய் அதிக இடத்துல ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும், ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். எங்கே போனாலும் பாரதியார் கவிதைகளாகட்டும், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, எந்த போட்டிக்கு போனாலும் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க தான் நம்பர் ஒன்றுன்னு ப்ரைஸ் வாங்கிக்கிட்டு வருவாங்க. எங்களால் முடியாதது எதுவும் இல்லைங்கிற மாதிரி பிள்ளைங்க வெற்றி கண்டு வந்து நிறைய பரிசுகள், நிறைய கோப்பைகள் வாங்கிடுவோம். ஒவ்வொன்றையும் ஐயா ஊக்குவிப்பார். ஐயா குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவருடைய 10 ஜனவரி பிறந்த நாளன்று குழந்தைங்கள் விரும்பும் வண்ணம் அவங்களுக்கெல்லாம் மதிய உணவு கொடுத்து ஒவ்வொருவருக்கும் ₹2000 மதிப்புள்ள பரிசு பொருட்களை குழந்தைங்களுக்கு கொடுப்பார். அன்றைக்கி பொதுமக்களுக்கு 2000-3000 பேத்துக்கு அன்னதானம் கொடுப்பாங்க. இப்பள்ளியின் சிறப்பே ஐயாவுடைய பிறந்த நாளன்று கண்தானம், உடல்தானம், இரத்த தானம் ரொம்ப நடக்கும். இப்பள்ளியில் சார்ந்த இயக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இதில் 16 மாணவர்களுக்கு ராஜீவ் புரஸ்கார் விருது வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்பள்ளியில் ஏழை குழந்தைகள் படிக்கிறாங்க, இவங்களை பணம் கட்டி படிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக இங்கேயே நாங்கள் தனியாக ஹிந்தி சொல்லி கொடுத்து பரீட்சைகள் வச்சு பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறோம். அது மட்டுமில்லை, விளையாட்டில் தனி கொடுக்குறோம், சிலம்பம் கற்றுக் கொடுக்குறோம். இவ்வளவும் இந்த பள்ளியில் நடக்குது. அரசால் அளிக்கப்படும் அனைத்து சலுகைகளையும் முறையாக பெற்று குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு தனிப்பட்ட கவனம் செலுத்தி அவங்களுக்கு வேண்டிய படிக்கக்கூடிய உபகரணங்களை நாங்கள் ஆசிரியர்களாக சேர்ந்து எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஆண் பெண் தனித்தனி கழிவறை வசதிகள் இருக்குது. இங்கே குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க லேப்டாப்பு, டிவிடி, டிவி, லைப்ரரி, படிக்கிறதுக்கு புக்கு, அனைத்து மாணவர்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆரோ வாட்டர், நல்ல காற்றோட்ட வசதியுள்ள பள்ளி அறை, அனைத்து வசதிகளும் இருக்குது. இப்பள்ளி மேன்மேலும் சிறக்கிறதுக்காக கடுமையாக நாங்கள் பாடுபட்டுருக்கோம். பின்தங்கிய குழந்தைங்களுக்கு ஈவினிங் கிளாஸ் வச்சு 1 மணி நேரம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இப்பள்ளியில் சொல்லிக் கொடுக்குற அனைத்து டீச்சருமே பட்டம் பெற்றவர்கள். ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு பட்டதாரி ஆசிரியர், ஒரு உடற்கல்வி ஆசிரியர், ஒரு கைத்தொழில் ஆசிரியர், 7 இடைநிலை ஆசிரியர்கள் பணிபுரிகிறாங்க. அனைத்து ஆசிரியர்களும் பட்டம் பெற்றவர்கள். இப்பள்ளி மேன்மேலும் சிறக்க நாங்கள் பாடுபடுவோம். எங்கள் பள்ளி சிறப்பு எங்கே போனாலும் அவ்வைக்கணும்னு நேம் எடுக்கணுங்கிறத
நான் மட்டுமல்ல எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் உடன் புரிந்து அனைத்து வேலைகளிலும் பங்கெடுத்துக்குவாங்க. எனக்கு ஐயாவுடைய பிறந்தநாள் ஜனவரி 10 ஞாபகம் வந்துடும். அவ்வளவு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம். எங்கள் வீட்டு விழா மாதிரி தான் நாங்கள் நடத்துவோம். ஐயாவை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதில்லை, ஆனாலும் ஐயாவுடைய 160 பிறந்தநாளான இன்று இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து பல மக்களுக்கு அவர் சேவை புரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும்னு மனசார வாழ்த்துக்கிறேன். ஐயாவுடைய தலை வணங்கி 160 பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் எம் கௌரி சங்கர். நான் உடற்கல்வி ஆசிரியர், அவைக்கல் நிலைய நடுநிலைப்பள்ளியில் பணிபுரிந்து வருகிறேன். ஐயாவுடைய 101 பிறந்தநாள் விழாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே பள்ளியில் தான் படித்தேன். இப்போ இதே பள்ளியில் வந்து நான் ஆசிரியராக ஆனதுக்கு முக்கிய காரணம் ஐயா தான். என்னுடைய மீண்டும் ஒரு முறை ஐயாவுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 1955 அவைக்கல் நிலைய நடுநிலைப்பள்ளி துவங்கப்பட்டது. உடற்கல்வி ஆசிரியர் நடுநிலைப்பள்ளிக்கு எங்கேயுமே கிடையாது. ஐயா அந்த காலத்திலே விளையாட்டின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டதுனாலையும் நமது பள்ளி மாணவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் நல்லா இருக்கணும் ஒரே காரணத்துக்காக அப்பயே வந்து 1 முதல் 8 ஒரு நடுநிலை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் பணி வேண்டும் என்று வாங்கப்பட்டது. இன்று பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கிறதுக்கு ஐயா மிக மிக ஒரு முக்கிய காரணம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவைகள் நடுநிலை படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விளையாட்டுத்துறையில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் வட்ட அளவிலும் நிறையா பரிசுகளை பெற்றிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஐயா தான். நீங்கள் விளையாட்டு பள்ளியில் நமது மாணவர்கள் வந்து 8th முடிச்சுட்டு 9, 10, 11, 12 வகுப்புகள் வந்து விளையாட்டு பள்ளியில் வந்து ஃப்ரீயாகவே படிக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணமே ஐயா தான். விளையாட்டுத்துறையை அவைகள் நிலையை சிறந்து ஓங்கிறதுக்கு நமது ஐயா தான் காரணம். மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு இன்னும் 100 ஐயா வாழணும்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்து. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய்ங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.